ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. போன வீட்டில் தாங்க பெண்களுக்கு அதிகமாக முடி வளர்றதுக்கு ஒரு ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன், ஹேர் ஆயில். உடனே சரி, பசங்க எல்லாருமே கேட்பீங்க, என்ன ப்ரோ பெண்களுக்கு மட்டும் டிப்ஸ் சொல்லுவீங்களா, எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள், நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான், ஓகேங்களா? ஸோ ஆண்களுக்கும் இருக்குது நம்மக்கிட்ட டிப்ஸ் எல்லாம். ஸோ ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நல்லா பார்த்து இதே போல் ட்ரை பண்ணுங்கள். என்னை போல் நீங்களும் அழகாக ரொம்ப வசீகரமாக மாறுங்க, சரியா? என்னை போல் கருப்பாக இருக்கிறவங்க அவங்களோட மனசில் ஒரு தாட் ஒன்று போயிட்டே இருக்கும், நம்ம ஏன்டா கருப்பாக போகிறதோ, நம்ம ஏன் கலராக போகிறதில்லன்னு சொல்லிட்டு. கண்டு கண்டு க்ரீம்லாம் போடுவீங்க ஆண்களுக்குன்னு சொல்லிட்டு, எந்த ஒரு க்ரீமும் கிடையாதுங்க கலராக மாறுறதுக்கு. ஆனால் நம்ம இருக்கிற அழகை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றலாம். ஆல்ரெடி நிறைய பேருக்கு பவுட்ரு போடுற பழக்கம்லாம் இருக்கும். அது எப்படி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் போவானுங்க பசங்க எல்லாமே. வெயிலில் போனாலே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரியன் வெளிச்சுக்கு நம்ம மூஞ்சி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு விழுந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வெளியே போகும்போது நான் சொல்கிற இந்த ஆலோவேரா ஜெல்லை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பஞ்சாராஸ் ஆலோவேரா குக்கும்பர் ஜெல், ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேராவும் வெல்ரையும் சேர்ந்த இந்த ஜெல்லு. இதை மட்டும் நீங்கள் வெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நீங்கள் இந்த லோசனாக இந்த ஜெல்லு இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் இன்னும் கருப்பாக்காமல் பார்த்துக்காக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது ஒரு சூப்பர் மெத்தடா. அதேமாதிரி பெண்களுக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஷாம்புலாம் வந்திருக்கு, ஆனால் ஆண்களுக்குன்னு எந்த ஒரு ஷாம்புமே இல்லையே. நம்ம முடியை எப்படி எவ்வளோ ஷைனிங்காக வச்சுக்கிறது, நிறைய பேருக்குலாம் ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது அரோமா மேஜிக், ஓகேங்களா? அரோமா மேஜிக் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்பு. இந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட முடி வந்து பார்த்திங்கன்னா ஷைனிங்காகவே இருக்கும், முடியும் கொட்டாது, இருக்கிற முடியும் கொட்டாது, சரிங்களா? ஸோ இந்த ஷாம்பு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எது சொல்கிறது அமேசான்லேயும் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஒரு பேஷன் ஆகிடுச்சு, ஷாம்பு போடணும் கூட கண்டிஷ்னரும் போடணும்னு சொல்லிட்டாங்க போலுக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் அந்த ஷாம்பு அரோமா மேஜிக் ஷாம்பு வாங்கிட்டிங்கன்னா கூடவே வந்து பார்த்திங்கன்னா அரோமா மேஜிக் க்ரீம் கண்டிஷ்னர் இதையும் வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபேட் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க, நுரைக்கும் தன்மை அதிகமாக இருக்காது, முடிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் ஷாம்பு வாங்கும்போது கூடிய இந்த கண்டிஷ்னரும் வாங்கிக்கோங்க. இதுவும் ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் கிடைக்குது. அப்புறம் என்ன, நிறைய பெண்கள்லாம் ஃபவுண்டேஷன்லாம் போட்டுக்கிட்டு ஜாலியாக ஃபங்க்ஷன்லாம் போவாங்க. ஆண்களுக்கு என்ன ஒரு என்ன போடுறது, பவுடர் வச்சு நம்ம போவோம். நம்ம இருக்கிற அழகை இன்னும் கொஞ்சம் கேமரா ஃபேஸுக்கு அழகாக காட்டிக்கிறதுக்கு என்னோட ரகசியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்மி 925 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு க்ரீம் ஒன்று, ஓகேங்களா? இதை நம்மா டூண்டி எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் அப்லோட் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும், ஓகேங்களா? கேமரா ஃபேஸுக்கு சூப்பராக இருக்கும். ஃபோட்டோஸ்லாம் பிடிக்கும் போது உங்கள் ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டாக தெரியும். இந்த யூடியூப் சோசியல் மீடியாவில் பெண்களும் சொல்லிட்டு ஏகப்பட்ட அழகு சாதன பொருட்கள்லாம் டிஸ்பிளே பண்ணுறாங்க, எல்ட்டு டிப்ஸு ஹேர் டிப்ஸ்லாம் சொல்லிட்டு. ஆனால் நம்மளை போல் ஒரு கருப்பான பசங்களுக்கு எங்கே டிப்ஸ் சொல்கிறானுங்க? ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு வந்துட்டேன். நான் யூஸ் பண்ணுற சில திங்ஸ் தான் உங்ககிட்ட நான் காட்டியிருக்கேங்க. நான் யூஸ் பண்ணுற அந்த ஷாம்பு கூட சரிங்க, ஒரு கெமிக்கல் இல்லாத ஒரு ஷாம்பு, அதனால் உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்லாம் வராது, முடி கொட்டுறதுலாம் வராது. ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் நான் ரெட் ஆனியன் ஆயில் சொல்லியிருக்கேன், பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. நம்ம வெயிலில் போனால் மூஞ்சி கருப்பாகும். அதை தடுக்கிறதுக்கு அதிகமாக நான் யூஸ் பண்ணுறது என்னென்னா இந்த ஆலோவேரா ஜெல்லு. இதுக்கு மேலே நீங்கள் சன்ஸ்கிரீன் லோஷன்லாம் இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் இருக்குது, ஆயில் ஸ்கின்லாம் இருக்குது, சில பேர் சென்சிட்டிவ் ஸ்கின்லாம் இருக்குதுனால நான் அதை மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணலை. ஸோ இந்த ஆலோவேரா ஜெல் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்யாணம் ஃபங்க்ஷனு காது குட்டு ஃபங்க்ஷன்லாம் போனீங்கன்னா நான் சொன்ன அந்த லாக்மி 925 அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பாருங்கள், ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். யாராச்சும் ஃபோட்டோ பிடிச்சா கூட சரிங்க, உங்கள் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அழகை விட இன்னும் கொஞ்சம் கூட்டி காட்டும். ஸோ ஒன்று இந்த வீடியோவில் கூட சரிங்க, அந்த ஃபவுண்டேஷனை போட்டு தான் பேசுகிறேன். ஏன்னா நார்மலான ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் இந்த மாதிரி இருக்காது, கட்டக்கரையுன்னு கிடக்கும், அவ்வளோதாங்க மேட்ரு. ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் தெரிஞ்சிச்சுன்னா இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள், அதை மற்றவங்க வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டோம், அதேமாதிரி நானும் யூஸ் பண்ணி பார்க்குறேங்க. ஸோ அவ்வளோதாங்க மேட்ரு, ஓகே, பாய்.